வணக்கம். இது ரொம்ப அஜிட்டேட்டட் மூடில் நான் வந்து இந்த லைவை போட்டுட்ருக்கேன். ஏன் அஜிட்டேட்டடாக இருக்கேன்? எனக்கு புரிதல் என்ன இருக்குன்னா, இந்த கொரோனா வைரஸ்னால் நாடு முழுக்க முடங்கி கிடக்க, அதில் யாருக்கும் டவுட் வேணாம். லாக்டவுனில் இருக்குது, கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது இன்னும் நீண்ட காலம் இருக்கக்கூடாது. கொரோனா வைரஸோட லாஸ்ட் பேஷண்ட் க்யூர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சரி, இவ்வளோ ஒரு சீரியஸான டைமில் அரசாங்கம் அதுக்கிட்ட மட்டும்தான் இப்போ கேள்வியும் கேட்க முடியும், ராஷன் அதுக்கிட்ட தான் வாங்க முடியுது. மக்கள்னால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அரசாங்கத்து மேலே தான் டிபெண்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட வந்திருக்கு, என்னால் பேர் சொல்ல முடியாது, ஆனால் இது உண்மை அடித்து நான் சொல்கிறேன். நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ணிடுங்க. டாக்டர், எந்த டாக்டர் அங்கே 500 பேஷண்ட்டை ஸ்க்ரீன் பண்ணாங்களோ அந்த டாக்டர் கையில் N95 மாஸ்க் வரல. கவர்மெண்ட் கிட்டேருந்து, கார்பரேஷன் கிட்டேருந்து N95 மாஸ்க், பல ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் N95 மாஸ்க் கொடுக்கப்படலை. பர்சனல் ப்ரொடெக்ஷன் கிட், ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதை 4 கிட்டு கொடுத்துருக்காங்க 12 ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல, 4 கிட்டு 12 ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல. இப்போ ஸ்டாஃப் நர்சஸ், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், ஏகப்பட்ட பேருக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு. இது மறைச்சிருக்கு அரசாங்கம். நீங்கள் இதை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போங்க, என் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, விஷயம் வெளியே வரதான் போகுது. எக்காரணத்துக்கும் இது மறைக்க முடியாது. நீங்கள் எதுக்காக இந்த ஹைடிங் கேம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஹைடிங் கேம் விளையாடுது, ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கே ஒரு ஹைடிங் கேம் விளையாடுது. ஹெல்த் மினிஸ்டர் ஸ்பீச் கொடுக்குறாரு, எல்லாம் நல்லா ஆகிடும் அப்படி இப்படின்னு ஸ்பீச் கொடுக்குறாரு, அதுலேயே மயங்கி போயிடுறாங்க. விஜயபாஸ்கர் ஃபார் சிஎம்மா, எங்களுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப இல்லை ஐயா உங்கள் கிட்ட இருந்தெல்லாம். நீங்கள் கரப்ஷனில் ஊர்னா இது அரசாங்கம், இது கரப்டாக இருக்கீங்க. இன்னும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக அதெல்லாம் பார்க்கல. நாங்கள் நீங்கள் 40% தின்னுங்க, 50% கூட கமிஷன் அடிங்க, மீதி 50% பொருள் எங்கே இருக்குது? இது பப்ளிக் ஆர்டிஐ. இது என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி, எத்தனை N95 மாஸ்க் நீங்கள் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அர்பன் பிஹெச்சி அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இஷ்யூ பண்ணிட்டீங்க இது வரைக்கும்? கோயம்புத்தூர் மட்டும் பேசலாம், ஏன்னா கோயம்புத்தூர் இன்றைக்கி இந்த 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 ஹோல் பேண்டமிக்கோட செகண்ட் பெரிய சென்டராக வந்துட்டுருக்கு, எவால்வ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப சீரியஸாக விஷயம் போயிட்டுருக்கு. அங்கே போலீஸ்காரங்களும் எஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஃப்ரண்ட் லைனில் யார் இருக்காங்க? ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஹோல் சிஸ்டமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பியிருக்கு. ஆல்ரெடி எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப ப்ரெஷரில் இருந்ததோ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பி தான் இன்னைக்கு அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அந்த டாக்டர்ஸ் ஆபத்தில் இருந்தாங்கன்னா எப்படி இந்த கொரோனா வைரஸ் இங்கே கரவெட்டி கட்டி கட்டி அதை மடிச்சு போட்டுருவீங்களா? இது எப்படி நம்ம தாக்கு பிடிக்க முடியும் இந்த விஷயத்தை? I have got 100% genuine information. கொரோனா வைரஸ்னால ஏகப்பட்ட டாக்டர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்டவங்க, ஏகப்பட்ட பேர். மூடி மறைக்காதீங்க, தயவுசெய்து மூடி மறைக்காதீங்க, மக்களுக்கு உண்மை தெரியட்டும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். வேர் ஆர் த N95 மாஸ்க்ஸ்? வேர் ஆர் த பிபிஇ கிட்? பிபிஇ கிட் எங்கே இருக்கு? சரி, கேரளாவில் அந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரி ஒன்று வச்சு அதில் இருந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்க. ஒரு நாளில் அந்த பாக்ஸஸை ரெடி பண்ணியிருக்கலாம், ஒரே ஒரு நாளில் கவர்மெண்ட் நினச்சிருந்தா. ஒரு அந்த டப்பா ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. மீதி பிபி கிட் இல்லாமல் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறது வாய் மூலியமா மூக்கு மூலியமா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன் நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸில் இவ்வளோ டேஞ்சரில் தள்ளி? இட்ஸ் அ வெரி டேம் டேஞ்சரஸ் சிச்சுவேஷனில் இருக்கோம் இப்போ நம்ம. இப்போ மக்கள் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. வாட் இஸ் த கவர்மெண்ட் டூயிங்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்ளீட் ஹோப்லெஸ். அவர் பணம் குடு 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 மட்டும் சொல்லிட்டு இருக்கார் தவிர, பிஎம் கேர்ஸ்க்கு பணம் யார்கிட்ட இவர் கொடுத்துருக்காரு வாயே. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். தெளிவா N95 மாஸ்க் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்
டிஸ்போசபிள் இருக்கும். பிஎச்சியில் எட்டு ஸ்டாஃப் 12 அரசாங்கம் இது வரைக்குமே டாக்டர்ஸ் அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஐ வில் பி ரியலி ஹாப்பி இஃப் யூ ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் மீ ஸோ தட் இட் இஸ் நான் கோர்ட் ஆஃப் லாவில் இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்லேருந்து இந்த நாடை காப்பாற்றுறது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் மட்டும் தான். இப்போது